வணக்கம்மா. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்களுக்காக நிறைய சிகிச்சைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் மற்ற நோய்களுக்காகவும் அதே சமயத்தில் பிள்ளைத்தாச்சிகள் பேர்காலத்துக்காக மருத்துவமனைக்கு போகிறவங்களையும் உதாசீனப்படுத்துகிறாங்க அரசு மருத்துவமனையில். அப்படி அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான், வந்த செய்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது எங்கேன்னு கேட்டால், உசிலம்பட்டி, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற உசிலம்பட்டியில் ஒரு விவசாய குடும்பம்தான். அந்த குடும்பத்தில் ஒரு பெண், அதுக்கு இதுதான் தலைப்பிள்ளை, முதல் பிள்ளை. அந்த பிரசவத்துக்காக அவங்களுக்கு மாதம் நெருங்கிருச்சு. அந்த பொண்ணுக்கு பிரசவ வேதனை எடுத்துருச்சு. அப்போது இப்போ வந்து லாக்டவுன் காலமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் தனியார் மருத்துவமனையெல்லாம் நிறைய மூடிட்டாங்க. அதுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி பிரசவ வார்டுகளை விட இந்த கொரோனா வைரஸை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிரசவ வலி எடுத்த உடனே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரிக்கு தான் அங்கே கொண்டு போனால் அங்கே சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பார்த்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, இங்கே வந்து இப்போ எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஏம்மா இங்கே தானே நாங்கள் எல்லா நாளும் வந்து காட்டியிருக்கோம், இப்போ வேறு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னா நாங்கள் எப்படிம்மா கூட்டிகிட்டு போகிறதுன்னா, சொல்கிறத செய்யுங்கம்மா, இப்போ எங்களுக்கு நிறைய மற்ற கேஸுகள்லாம் நிறையா இருக்குது, அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வேறு என்ன செய்கிறதுன்னு சொல்லி இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே நாங்கள்லாம் பார்க்க மாட்டோம், அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க, மதுரைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா பிள்ளைக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டான பிள்ளை வலி எடுத்துருச்சு, நீங்கள் இங்கேயும் அங்கேயும் அலக்கழிச்சிங்கன்னா எப்படி அப்படின்னா, நீங்கள் டாக்டரா நாங்கள் டாக்டரா, நாங்கள் சொல்கிறத செய்யுங்க, நீங்கள் கொண்டுட்டு போங்க, இங்கேயெல்லாம் எங்களுக்கு பார்க்க முடியாது, வேறு கேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழையபடி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே இருந்து மதுரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆம்புலன்ஸில். அங்கே கொண்டு வரவங்களே அந்த பொண்ணுக்கு பாதியிலே ரொம்ப மோசமாயிடுச்சு. கண்ணி குடம்பெல்லாம் உடஞ்சி ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது தான் இங்கே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்து நிறைய இந்த கொரோனா வைரஸ் தாக்கின பேஷண்ட்டுகளை தான் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குது, இப்போ இதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போயும் இவங்க ரொம்ப கெஞ்சி கெதறி அதுக்கு அப்புறம்தான் என்ன செஞ்சுருக்காங்க, வார்டில் பிரசவ வார்டில் அனுமதித்து அங்கே போய் பார்த்தா வயிற்றில் குழந்தை இறந்து போச்சு. இறந்து போன பிறகு என்ன செய்கிறது, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையே எடுத்திருக்காங்க. அந்த குழந்தை நல்ல வேலை, அந்த பெரிய உயிராவது தப்பிச்சுது, குழந்தை இறந்து போச்சு. வயிற்றில் ஆண் குழந்தை இறந்துருக்கு, அது இறந்து போச்சு. அப்போது அந்த உறவுகளுக்கும் அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்த தாய்க்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் மருத்துவமனையில் வந்து ரொம்ப உதாசீனம், அதாவது மற்ற நோயாளிகளை கவனிக்கிறதுல வந்து இப்போ எங்களால் முடியாது, எங்களுக்கு வேறு அர்ஜெண்ட் கேஸ் இருக்குது, கொரோனா கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை மற்ற கேஸு மற்ற அதாவது குறிப்பாக அந்த பிரசவத்துக்கு வர்றவங்கள ரொம்ப இந்த மாதிரி அலக்கழிக்கிறதுனால தான் இப்படி அந்த குழந்தை வந்து அந்த கரெக்டான டயத்தில் ஆஸ்பத்திரியில் அதுக்குரிய சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் அதை பிரசவம் பார்த்துருந்தாங்கன்னா அந்த குழந்தையும் பிழைச்சிருக்கும், நல்லபடியான பிரசவமும் நடந்திருக்கும். அது இல்லாமல் அந்த பொண்ணை இங்கேயும் அங்கேயும் வண்டியில் போட்டு அலக்கழித்து பாதியிலே அதுக்கு அந்த கனிக்குடம் உடஞ்சி ரொம்ப அது மோசமான ஒரு சூழ்நிலை கண்டிஷன் அந்த பெண்ணுக்கு ஆனதுனால தான் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள் வந்து கதறி அழுகிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஊரில் பார்த்திங்கன்னா, இது திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் வெளியே விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த பையனுக்கு அந்த அங்கே ஒரு புதருக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு. அந்த பையனுக்கு 3 வயசு, ஏற்கனவே அவங்க வீட்டில் 3 பிள்ளைங்க, 2 பையன் 1 பொண்ணு, இவன் தான் 2வது பையன், 3 வயசு. காலில் கடித்தது, அந்த பையன் நல்லா பேசுவான், அவன் சொல்லியிருக்கான் அவங்க அம்மாட்ட வந்து, அம்மா அம்மா என் காலில் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, ரத்தம் வேற வந்திருக்கு
காலிலிருந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே அரசு ஆஸ்பத்திரிக்கு, அங்கே நர்ஸ் இருந்து இன்னும் டாக்டர் அல்ல, உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பதறி போய் பிள்ளைக்கு பாம்புல கடிச்சிருச்சு, அது விசப்பாம்பா என்னன்னு தெரியாது. அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துருக்காங்க. டாக்டரு ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு, வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இதெல்லாம் என்ன செஞ்சது, அதெல்லாம் ஒன்றும் கடிக்கலை, பையன் என்னமோ சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டார். சரின்னு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே கால் நல்லா பெருசாக வீங்கியிருக்கு, அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுக்கு பிறகு வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க, பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டாங்க. பாருங்க, இந்த அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி அலட்சியப்படுத்தினதுனால அந்த பையன் இறந்து போயிட்டான். அது வசந்த் பாம்பு தான் கடிச்சிருந்துருக்கு, ஆனால் அந்த டாக்டர் வந்தது லேட்டு, அந்த பையனை ஒன்றும் கடிக்கலை, நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால அது அதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறதே பார்க்கல. இப்படி தான் அரசு மருத்துவமனையில் அலட்சியத்தினால அந்த ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு. இங்கே வந்து அரசு மருத்துவமனையில் நிறைய மருத்துவமனைகளின் அலட்சியத்தினால இந்த பெண்ணுக்கு வயிற்றில் குழந்தை இறந்து போச்சு. இப்படி இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவில் தினமும் பார்த்திங்கன்னா பேப்பர்லேயும் சரி டிவியில் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இன்றைக்கி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு, நலமடைந்தவர்கள் இத்தனை பேர், இறந்து போனவங்க இத்தனை பேர் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு இத்தனை, எல்லாம் உலகம் ஃபுல்லாக இத்தனை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உலகத்தில் எவ்வளவோ இருந்துட்டு போட்டோம், நம்ம தமிழ்நாட்டில் கணக்கெடுத்து பார்த்தா இவ்வளவு இவ்வளவுன்னு போடுறாங்க. சரி, அதே மாதிரி சிகிச்சை சரியாக அரசு மருத்துவமனையில் மற்ற நோயாளிகளுக்கு சரியாக சிகிச்சை அளிக்காததினால் இறந்தவர்கள் இவ்வளவுன்னு போடட்டும் பார்ப்போம். அப்போது இந்த கொரோனாவினால் இறந்தவர்களை விட சரியாக இவங்க சிகிச்சை அளிக்காமல் இறந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு நாளைக்கு. அதே மாதிரி இந்த 144 தடை உத்தரவில் எவ்வளவோ பேர் வந்து உணவில்லாமல் இறந்து போயிருக்காங்க, அதையும் அந்த உணவின்றி இந்த ஊரடங்கு உத்தரவினால் உணவில்லாமல் இறந்தவர்கள் இத்தனை பேர் அப்படின்னு அந்த எழுத்தில் அதையும் போட்டாங்கன்னா அதுவும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, மருத்துவமனையில் வந்து கொரோனாவை மட்டும்தான் கவனிக்கிறாங்களே தவிர மற்ற நோயாளிகள் யாரையுமே கவனிக்கிறது கிடையாது. அதனால தான் இப்படி இறப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பையன் பாம்பு கடித்தவனும் பாவம், சின்ன குழந்தை, அதை அந்த டாக்டர் சரியாக பார்த்துருந்தாருன்னா அந்த பையன் பொழைச்சிருப்பான். அதே மாதிரி இந்த பெண்ணை வந்து முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன உடனே அங்கே உள்ள டாக்டர் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துருந்தாங்கன்னா, பேர்காலம் பார்த்துருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பொழைச்சிருக்கும். இப்படி நிறைய அலட்சியத்தினால கொரோனா மட்டும்தான் இப்போ நோய் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எத்தனையோ நோயாளிகள் எத்தனையோ விதமான அவசர தேவைகளுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த கொரோனாவை மட்டும்தான் கவனிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் மற்ற நோயாளிகளையும், அதுலேயும் குறிப்பாக இந்த பிள்ளை பேர்காலத்துக்காக வருதில்ல அந்த நோயாளிகளையும் அவங்க கரெக்டாக பார்த்து, அவங்க குழந்தை வேற, தாய் வேற, குழந்தை வேற, அது பிரியறதுக்கு மருத்துவர்களால் தான் முடியும், அதை அவங்க கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவங்களையெல்லாம் நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.